கொரோனா பெருந்தொற்றை முறியடிக்க தடுப்பூசி குறித்த முக்கியத்துவம் அனைவருக்கும் புரிந்துள்ளது என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். எனவே வதந்திகளை புறந்தள்ளி இரண்டு தவணை தடுப்பூசியை அனைவரும் போட்டுக் கொள்வதுடன் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என மனதின் குரல் உரையின் போது பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலி மூலம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திரமோடி கொரோனா தொற்றின் முதல் அலையை நாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு தன்னம்பிக்கை அதிகரித்திருந்த சூழலில் தற்போது இரண்டாவது அலை சூறாவளியாக பரவி நாட்டையே உலுக்கிவிட்டிருப்பதாக கூறினார். கொரோனாவால் ஏற்பட்டுள்ள சங்கடங்களை எதிர்கொள்ள மருத்துவத்துறை, தடுப்பூசி தயாரிப்பாளர்கள், ஆக்சிஜன் உற்பத்தியாளர்கள் என பல்துறை வல்லுநர்களுடன் தாம் ஆலோசனை நடத்தி அவர்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுடன் மாநில அரசுகளும் தங்களின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் முழு வீச்சில் முயற்சி மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். மும்பையைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் சஷாங்க் ஜோஷியுடன் கொரோனா சிகிச்சை மற்றும் அத்துடன் தொடர்புடைய ஆய்வு குறித்த அனுபவங்களை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொண்டார். அப்போது பேசிய மருத்துவர் ஜோஷி, கொரோனாவின் இரண்டாவது அலை விரைவாக பரவி வரும் அதே வேளையில் மீட்சி விகிதம் அதிகம் என்றும் இறப்பு விகிதம் குறைவு என்றும் தெரிவித்தார். எனவே இரண்டாவது அலை கொரோனா தாக்கம் குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் மருத்துவர் ஜோஷி குறிப்பிட்டதை பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடந்தால் எந்தவிதமான கடினத்தையும் எதிர்கொள்ள தேவையில்லை. மேலும் கொரோனா தொற்றின் மூன்று விதமான நிலை குறித்தும் மருத்துவர் விளக்கமாக எடுத்து கூறினார். கொரோனா குறித்த தகவல்கள் தேவைப்படுவோர் அல்லது சந்தேகம் கோருவோர் சரியான இடங்களிலிருந்து தகவல்களை பெற வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். குடும்ப மருத்துவரோ அருகிலுள்ள மருத்துவர்களையோ தொலைபேசியில் அழைத்து ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொண்டார். சில மருத்துவர்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் என்று தெரிவித்த பிரதமர், மருத்துவமனையின் இணையதளங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்றார். மேலும் ஸ்ரீநகரைச் சேர்ந்த மருத்துவர் நாவித் நாசர் ஷாவுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். கடந்த ஆண்டு கொரோனா தொற்று ஏற்பட்ட போது மக்களிடமும் நோயாளிகளை கவனிக்கும் மருத்துவ பணியாளர்களிடமும் நிலவிய அச்சம் தற்போது மாறியுள்ளதாக மருத்துவர் நாவித் தெரிவித்தார். முகக்கவசம் அணிதல், சோப்பு பயன்படுத்தி கைகளை கழுவுதல், தனிமனித இடைவெளியை பராமரித்தல், கூட்டங்களை தவிர்த்தல் போன்ற பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றினாலே பெருந்தொற்றிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று மருத்துவர் நாவித் அப்போது பிரதமரிடம் விளக்கி கூறினார். தடுப்பூசி தொடர்பான மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த மருத்துவர், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இரண்டு தடுப்பூசிகள் நம்மிடம் உள்ளதால் அவற்றை மக்கள் செலுத்திக் கொள்வதன் மூலம் பாதிப்பிலிருந்து மீள முடியும் என்று கூறினார். தடுப்பூசி தொடர்பான தவறான புரிதல்களையும் யூகங்களையும் புறந்தள்ள வேண்டும். தடுப்பூசிகளால் எந்தவிதமான பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்றும் மருத்துவர் நாவித் அப்போது உறுதிபட கூறினார். வணக்கம் சார், கொரோனா தொடங்கிய போதுதான் காஷ்மீர்ல இதற்கான முதல் மருத்துவமனை ஏற்படுத்தப்பட்டது. கோவிட் மருத்துவமனைங்கிற வகையில எங்க நகர மருத்துவமனை இது. இது மருத்துவ கல்லூரிக்கு உட்பட்டது. அப்ப எல்லா இடங்கள்லயும் பீதி பரவி இருந்துச்சு. ஒருத்தருக்கு கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டு போச்சுன்னா அது மரண தண்டனையாவே கருதப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் எங்களோட மருத்துவமனையில மருத்துவர்களும் துணை மருத்துவ பணியாளர்களும் பணியாற்றி வந்தாங்க. இவங்க கிட்டயும் ஒரு பேர் அச்சம் இருந்துச்சு. அதாவது, இந்த நோயாளிகளை நாம எப்படி எதிர்கொள்வது, தங்களுக்கு ஏதேனும் நோய் தொற்று ஏற்படுமோங்கிற பயம் இருந்துச்சு. ஆனா காலம் செல்ல செல்ல நாம முழுமையான வகையில பாதுகாப்பு கவசங்களை அணிஞ்சு எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டோம்னு சொன்னா நாமும் பாதுகாப்பா இருக்கலாம், மற்ற பணியாளர்களையும் பாதுகாப்பா வச்சிருக்கலாங்கிறத உணர்ந்தாங்க. நோயாளிகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுக்கான அறிகுறி இல்லாதவர்களாகவும் இருந்தாங்க அப்படிங்கறத நாங்க சில காலத்திலே உணர்ந்துகிட்டோம். தடுப்பூசி குறித்த முக்கியத்துவம் தற்போது அனைவருக்கும் புரிந்துள்ளது என்பதால் தடுப்பூசி தொடர்பான எந்த ஒரு வதந்தியையும் மக்கள் நம்ப வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் உள்ள தனியார் நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் தங்களின் பணியாளர்களை தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் இயக்கத்தில் பங்கேற்க முக்கிய பங்காற்றுவார்கள் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். கொரோனாவின் இந்த சங்கடமான காலத்தில் தடுப்பூசி பற்றிய முக்கியத்துவம் குறித்து அனைவருக்கும் புரிந்து வருகிறது என்பதால் தடுப்பூசி போட்டுக் கொள்வது பற்றிய எந்த ஒரு வதந்தியையும் நம்ப வேண்டாம் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். பாரத அரசு தரப்பில் அனைத்து மாநில அரசுகளுக்கும் தடுப்பூசிகள் இலவசமாக அனுப்பப்பட்டு இருக்கின்றன என்பதும், இதனால் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதை போட்டுக் கொள்ளலாம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இனி வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்க இருக்கின்றது.
தொற்று ஏற்பட்டவர்கள் தம்மையும் குடும்பத்தினரையும் பராமரிப்பது எந்த அளவு சிரமமான காரியம் என்பதை அறிந்துள்ள அதே வேளையில், எத்தனையோ நோயாளிகளுக்கு சேவை மனப்பான்மையுடன் செவிலியர்கள் அரும்பணி ஆற்றி வருவதை பிரதமர் பாராட்டினார். இந்த சேவை உணர்வுதான் சமூகத்தின் மிகப்பெரிய பலம் என்பதை கருத்தில் கொண்டு ராய்ப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் செவிலியர் பாவனா துருவை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைத்திருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அப்போது பேசிய செவிலியர் பாவனா, தனது வீட்டில் உள்ளவர்கள் தனது பணி குறித்து பயந்த நிலையை விட கொரோனா நோயாளிகள் அதிக அளவு அச்சமடைந்திருப்பதை நேரில் அறிந்ததாக குறிப்பிட்டார். அனைத்து வழிமுறைகளையும் கடைபிடித்தால் இந்த நோயை கடந்து போய்விடலாம் என்பதை நோயாளிகளுக்கு புரிய வைத்ததாகவும் பிரதமரிடம் பாவனா எடுத்துக் கூறினார். இதுபோன்ற அர்ப்பணிப்பு மிக்க செவிலியர்களால் அனைவருக்கும் உத்வேகம் கிடைப்பதாக பாராட்டிய பிரதமர் மோடி பெங்களூருவை சேர்ந்த சுரேகா என்ற செவிலியருடனும் பின்னர் கலந்துரையாடினார். தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக தனிமைப்படுத்திக் கொண்டு மருத்துவர்களை அணுகி எவ்வளவு விரைவாக முடியுமோ அந்த அளவு விரைவாக சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதே தாங்கள் தெரிவிக்கும் வேண்டுகோள் என்று செவிலியர் சுரேகா அப்போது தெரிவித்தார். வீதியடையாமல் மன அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்று தெரிவித்த அவர், தடுப்பூசி போடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். செவிலியர்கள் தெரிவித்ததைப் போன்று கொரோனாவை எதிர்த்து போராட நேர்மறை உணர்வு மிகவும் அவசியம் என்பதை நாட்டு மக்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் தேவை. நாம் இணைஞ்சு போராடுவோம், இந்த பெருந்தொற்றை வெற்றி கொள்வோம். இதுதான் நான் மக்களுக்கு அளிக்க விரும்பும் செய்தி சார். தேங்க்யூ சுரேகா அவர்களே. தேங்க்யூ சார். சுரேகா அவர்களே, உண்மையிலேயே அதிக கடினமான காலகட்டத்தில் நீங்க பணியாற்றிக்கிட்டு வரீங்க. நீங்கள் உங்களை கவனிச்சுக்குங்க. உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய பல பல நல்வாழ்த்துக்கள். இதேபோல் கொரோனா நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் அவசர ஊர்தி ஓட்டுநர் பிரேம் வர்மாவுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். ஓட்டுநர் கூறுகையில், நோயாளிகளின் விருப்பப்படி அவர்கள் குறிப்பிடும் மருத்துவமனைகளுக்கு விரைவாக கொண்டு சேர்ப்பதுடனும் தங்களின் பாதுகாப்பு கவசங்களையும் தொடர்ந்து அணிந்து கொள்வதாக தெரிவித்தார். அவரிடம் தடுப்பூசி குறித்து பிரதமர் கேட்டபோது, அனைவரும் இரண்டு தவணை தடுப்பூசிகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஊர்தி ஓட்டுநர் குறிப்பிட்டார். பிரேம் உள்ளிட்ட நாடு முழுவதும் அவசர ஊர்தி சேவையில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் பிரதமர் மோடி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்த குருகிராமைச் சேர்ந்த பிரீத்தி சதுர்வேதியுடனும் பிரதமர் தொடர்ந்து கலந்துரையாடினார். ஆரம்பத்தில் அதிக சோர்வு ஏற்பட்டு தொண்டையில் கரகரப்பு ஏற்பட்டதாக அவர் கூறினார். அதன் பின்னரே பரிசோதனைக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டதாகவும் தொற்று உறுதி செய்யப்பட்டதும் தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் பிரீத்தி சதுர்வேதி தெரிவித்தார். மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துக் கொண்டதுடன் யோகா, ஆயுர்வேதம் போன்றவற்றையும் பின்பற்றியதாக அவர் கூறினார். புரதச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக் கொண்டதாகவும் தினமும் அவற்றை பின்பற்றியதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய பிரதமர், நாடு மீண்டும் ஒருமுறை ஒன்றிணைந்து கொரோனாவுக்கு எதிராக போரிட்டு வருவதாகவும், அவசர ஊர்தி சேவை போன்ற பல உதவிகளை பலரும் செய்து வருவதாகவும் தெரிவித்த பிரதமர், கிராமங்களிலும் கூட தற்போது புதிய விழிப்புணர்வை காண முடிவதாகவும் குறிப்பிட்டார். அந்த வகையில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி தங்கள் கிராமங்களை அவர்கள் பாதுகாத்து வருவதாகவும், சில இளைஞர்கள் தங்கள் பகுதிகளில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்காமல் இருக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களும் முழு ஈடுபாட்டுடன் கொரோனா என்ற சவாலுடன் போராடி வருவதாகவும் தெரிவித்த பிரதமர், இந்த உணர்வு எந்த ஒரு சக்தியையும் நம்பிக்கையையும் அளிப்பதாக உள்ளது என்றார். மகாவீரரின் பிறந்த தினமான இன்று மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தவம் மற்றும் சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றுக்கான உத்வேகத்தை பகவான் மகாவீரரின் செய்தி நமக்கு அளிக்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். ரமலான் புனித மாதத்தை தொடர்ந்து புத்த பூர்ணிமா வர இருப்பதாகவும், தேக் பகதூரின் 400வது பிறந்த ஆண்டும் கொண்டாடப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நமது கடமைகளை ஆற்ற இவை அனைத்தும் நமக்கு உத்வேகத்தை அளித்து வருவதாக தெரிவித்த பிரதமர், நம் வாழ்க்கையை எந்த அளவு சந்தோஷமாக மாற்றுகிறோமோ அந்த அளவு சங்கடங்களில் இருந்து விடுபட்டு எதிர்கால பாதையில் நாம் விரைவாக முன்னேறி செல்வோம் என்றார். அனைவரும் தடுப்பூசியும் போட்டுக்கொள்ள வேண்டும், முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள பிரதமர் மோடி, எல்லோரும் ஒன்றிணைந்து கொரோனா என்ற சங்கடத்திலிருந்து வெளிப்படுவோம் என்று வலியுறுத்தினார்.